நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்பசோடன். திமுக அதன் கூட்டணி கட்சியும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தோல்வியடையும் என்று அண்ணாமலை அவர்கள் பேட்டி தந்திருந்தார். நீங்களும் பார்த்துருக்கலாம். என்ன மறந்து போச்சா? மறக்காதீங்க. அவர் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி தோல்வியடைய போகுது, எதனால் தோல்வியடைய போகுது என்று காரணங்களை அடுக்கியிருந்தார். அந்த காரணங்கள் நீங்கள் பார்த்தும் மறந்து போயிருந்தா மீண்டும் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து கல யதார்த்தத்தை எப்படியெல்லாம் எடுத்து காட்டுறாரு பாருங்க. அதோட அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் 20 மாதங்களாக தமிழகத்தில் அடித்து வச்சுருக்காங்க கொள்ளை. அதையெல்லாம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொட்ட போகிறாங்க அப்படின்னும், நாங்கள் ஏன் அந்த இடத்துல போட்டி போட போகிறதில்ல அப்படின்றதுக்காகவும் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே விளக்கியிருந்தார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், பார்க்கலனா இப்போ பாருங்க. இன்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலும் நடக்கிருக்கிறது. அதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வேட்பாளரை கூட களமிறக்கியிருக்கின்றார். இப்போ ஆட்சிக்கு வந்து 20 மாத காலம் ஆகியிருக்கக்கூடிய திமுக இன்னும் வேட்புமனு தாக்கலே ஆகலை. அதற்கு முன்பாக அமைச்சர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு திமுகவுக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறது, அதுவும் அமாவாசை அன்றைக்கு நல்ல நாளாக பார்த்து அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் போய் நல்ல நாளில் பார்த்து பிரச்சாரத்தை ஆரம்பித்து, அதுவும் சீனியர் அமைச்சர்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. தினமும் கூட நடந்து கொண்டிருக்கு. இதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி, அதிகாரத்தை முழுமையாக வைத்திருக்கக்கூடிய கட்சி, இன்னும் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிப்பதற்கே 5 நாட்கள் இருக்கும் பொழுது இப்பொழுதே தன்னுடைய படை பரிவாரத்தோடு வீதி வீதியாக சென்று மக்களை சென்று சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இது விசித்திரமான இடைத்தேர்தலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் எந்த கட்சியிலிருந்து வேட்பாளரை அறிவித்திருக்கின்றார்களோ அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவரே தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார். இதையெல்லாம் மறைப்பதற்காக திமுக கபட நாடகம் போடுறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த கட்சியை பாருங்கள், அந்த கட்சியை பாருங்கள், அவங்க என்ன யூனிஃபைடாக ஒரு வேட்பாளரை கொடுக்கல அப்படின்னு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவை பார்க்கும் பொழுது 2 நாட்களாக முழுவீச்சாக பிரச்சாரம், அதுவும் அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவரே தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வேலை செய்வார்களா என்பதே நமக்கு ஒரு சந்தேகம்தான். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக ஒரு பயத்தோடு தான் அணுகுகின்றார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மக்கள் மன்றத்தில் திமுக அரசினுடைய செயல்பாடு சரியில்லை என்பதை நம்முடைய கட்சி தலைவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்தில் நேயனரனே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் தவறு செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் என்னவெல்லாம் திமுக செய்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு திமுக வேக வேகமாக வந்து இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பது மிக தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கிறது. என்ன அண்ணாமலை அவர்கள் எதனால் திமுக அதன் கூட்டணி கட்சியும் தோல்வியடைய போகுது என்பதற்கான காரணங்களை அடிக்கிருந்தாரா? அதை தாண்டி பாஜக ஏன் போட்டி போகிறதில்ல அப்படின்றதுக்கு இன்னும் சில காரணங்களை சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம தந்த வீடியோவில் அதை தரல. என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, இது மோடிக்கான தேர்தல் கிடையாது. எப்பொழுதும் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அமைச்சர்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் பயன்படுத்தி வெற்றி பெற்று விடுவீங்க. இது 13 மாதம் கழித்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்றம் கிடையாது. எப்போவுமே சரி, இடைத்தேர்தலில் ஆஹா ஓஹோன்னு வெற்றி பெற ஆளுகின்ற கட்சி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையும். நம்மன்னா 2011 பார்க்கலையா? அதனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் நின்று நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏன் சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய கேஎஸ் அழகிரி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு சவால் விட்டுருப்பார். பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை அவர்கள், அவராவது இல்லை அவர் கட்சியாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கேஎஸ் அழகிரி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு சவால் விட்டுருப்பார். கேஎஸ் அழகிரி அவர்கள் எங்கே இருக்கார் தெரியுமா? பரமசிவன் கழுத்தில் இருக்கின்ற பாம்பு போன்று அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார். காங்கிரஸ் திமுகவினுடைய ஆக்சிஜனில் தான் வாழுது, மற்றபடி எதுலேயும் வாழலை. திமுக மட்டும் காங்கிரஸுக்கு கொடுக்கின்ற ஆக்சிஜனை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது டெட் பாடி தான். அதுபோல் திமுகவுடைய பலத்தில் போய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று விட்டு அண்ணாமலை அவர்களே சொல்லுவார், துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் அந்த இடத்துல இறந்து விட்டு இருப்பதனால அங்கே காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்கி இருக்குது. இல்லைன்னு வச்சிங்களேன், திமுக தான் அந்த இடத்துல நின்று இருக்கும். அதற்கு பிறகு பிஜேபியை போட்டிக்கு அழைப்பதற்கான வாய்ப்பே காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் பரமசிவன் கழுத்தில் இருக்கின்ற பாம்பு போன்று திமுகவுடைய செல்வாக்கில் நின்றுக்கிட்டு
வா வா ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று பார்த்துலாமா உன்னுடைய பலத்தை அப்படின்னு சொன்னால் என்ன நியாயமாக இருக்கும்? உண்மையாகவே பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் காங்கிரஸும் பாஜக தனித்து நின்றால் யாருக்கு மக்களிடையே செல்வாக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஏற்கனவே 13 பேர் கூட்டணி, அதில் திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி, அதில் காங்கிரஸும் சும்மா இல்லை. திமுகவில் 12 அமைச்சர்கள், மொத்த பேரும் சீனியர்கள். அதுவும் இல்லாமல் 31 பேர் கொண்ட குழு. இதை விட காங்கிரஸ் அது எத்தனை எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்கிறதோ 2021 சட்டமன்ற தேர்தலில் அத்தனை எம்எல்ஏக்களும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது காங்கிரஸ். அதுவும் இல்லாமல் 62 பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருக்கிறது காங்கிரஸ். ஸோ இவ்வளவு படைகளும் கொண்டு போய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒத்த தொகுதியை நிறுத்திட்டு வா வா வந்து பாரு நாங்கள் ஜெயிக்கிறோமா நீங்கள் ஜெயிக்கிறோமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் லாஜிக்காக இருக்கும்? ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுடன் போட்டி போட தான் யா போகிறோம். அன்றைக்கி பார்த்துக்கலாமே மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குதுன்ட்டு. மோடி அவர்கள் 400 தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் பிரதமராக அமரப்போகின்றார். அந்த தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் சுத்தமாக சம்பந்தம் இல்லை என்று அடித்து சொல்கிறாரு. ஆனால் கேஎஸ் அழகிரி அவர்கள் போட்டிக்கு அழைக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அடுக்குகின்றார். களத்துக்கு முதல் ஆளாக போய் நின்றுட்டதுனால நம்ம வெற்றி பெற்று விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதோட பாஜக தேர்தலில் நிற்காத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணி வேட்பாளரை வீழ்த்த வேண்டும். அதற்கு வலுவான ஒரு வேட்பாளரை அந்த இடத்துல நிறுத்தணும். ஏற்கனவே திமுகவையும் காங்கிரஸையும் இல்லை அந்த கூட்டணி கட்சிகளையும் அதிமுக தான் வீழ்த்திருக்குது. அப்படி வீழ்த்தினவங்கெல்லாம் அமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அத்தனை பேரும் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல என்னுடைய கட்சி பலமானது, அதே மாதிரி நான் பலமானவன் அப்படின்னு போட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி பண்ணி சொல்லும், ரெண்டு பேருமே பிரிஞ்சு போட்டாங்களப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துக்குங்க, அதற்கான எல்லா விதமான முடிவும் வந்து சேரும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அப்போது எடப்பாடி பழனிசாமி கிட்டேயும் பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் அண்ணாமலையோ இல்லை டெல்லியில் இருக்கிறவங்களோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அதுவும் இல்லாமல் பிஜேபிக்குத்தான் அதிமுக கூட்டணியில் இருந்த சிறு கட்சிகள் அத்தனையும் ஆதரவு தெரிவிக்கின்றன. அதனால் 2 நாள் பொறுத்து பிஜேபி வேட்பாளரை நிறுத்தப்போதா, அதற்காக தான் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் பிரிந்திருப்பதை பற்றி பேசாதீங்க, 2 நாள் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்வதனால நாங்கள் வேட்பாளரை நிறுத்தணும்னா, பலமான வேட்பாளரை நிறுத்தணும்னா ரெண்டு பேரும் எங்களை ஆதரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வராரா என்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே பதில் சொல்கிறாரு. அதிமுகவுக்கு தான் அங்கே களம் இருக்கிறது, எங்களுக்கு இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க, ரெட்டலை யாருக்கு கிடைக்க போகுது என்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சிருக்காங்க என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு விளக்குறேன், எப்படி ஒன்றிணைய போகிறாங்க என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம், பொறுமையாக இருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சசிகலா அவர்கள் வந்து, என் உயிர் இருக்கின்ற வரைக்கும் ரெட்டலை முடங்குவதற்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் சபதம் ஏற்றிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ரெண்டு பேரும் அடித்து கொள்வது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. ரெண்டு பேரும் இணக்கமாக சென்றால் நன்றாக இருக்கும். திமுக இந்த 20 மாதங்களில் மக்களிடையே பயங்கரமான அதிருப்தியை பெற்றிருக்கிறது. அந்த அதிருப்தியை இவங்க ரெண்டு பேருடைய பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை தந்துருமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. மக்கள் அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்று திமுக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுமே அப்படின்னு சசிகலா அவர்கள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் சரி இரட்டை இலை அதிமுக என்று சொல்லப்படுகின்ற இபிஎஸ்க்கு கிடைக்காது என்று அடித்து சொல்கிறார். எப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனில் எடப்பாடி நடத்தின பொதுக்குழு செல்லாது, அதனால் அவங்க தந்த அபிடபிட்டுகளை அங்கீகாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி எதிர்மனு தாக்கல் பண்ணிட்டாரோ, அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தை கேட்டாலும் இரட்டையிலே கிடைக்காது அப்படின்னு தினகரன் அவர்கள் சொல்லி போட்டாங்க. இந்த பாருங்கள், ரெட்டலை கிடைக்கதோ இல்லையங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்குறாருங்க. அதை தான் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக சொல்கிறாருங்க. அதுவும் இல்லாமல் 2 நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையை நாங்கள் கொடுக்க போகிறோங்க, பன்னீர்செல்வம் அதற்கு பிறகு எப்படியாவது நிற்கட்டும்,
தன்னுடைய பலம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு தன்னுடைய வீம்புக்கு வெள்ளடிச்ச பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இறங்கி வருவார். அதற்கு பிறகு நாங்கள் இணைப்போங்க, எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தாங்க முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறாரோ வெற்றி பெறலையோ, ஆனால் எத்தனை பேர் கூட்டணி, எவ்வளவு படை பலங்கள், எவ்வளவு பரிவாரங்கள், அதோட எல்லாரை விட முன்னாடி காலத்துக்கு போகிறது, அதோட காவல்துறை, அதற்கு பிறகு அரசு அலுவலகங்கள், காசு, இப்படி எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு திமுக வெற்றி பெற்றால் அதை விட கொஞ்சம் ஓட்டு கம்மியாக வாங்கினா எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை பற்றி மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதிமுக தான் அடுத்த மாற்றம் என்பதை இன்றைக்கி பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படும் என்று சொல்கிற கூட்டணி கட்சிகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் பெரிய அதிரி புதிரியான வாக்கு வித்தியாசத்தில் ஒருபோதும் சரி இவ்வளவு படை பரிவாரங்களும் நின்றாலும் வெற்றி பெற முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அண்ணாமலை அவருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன், இங்கே அதிமுக என்ற சொல்லப்படுகின்ற இபிஎஸ் அவர்களை குறைத்து மதிப்பிடுவது காங்கிரஸுக்கு நல்லது கிடையாது, திமுகவுக்கு நல்லது கிடையாது. ஆனால் அரசியல் களமானது யார் பக்கம் இருக்குது என்பதை தெல்ல தெளிவாக காட்டப்போகிறது. திமுக அதற்கு பிறகாவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பிரதானவற்றை நிறைவேற்றும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கு ஒரு விடிவு காலமாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்களும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.